சிக்கி தலையில் பலத்த காயமடைந்த விஜய் ஆண்டனி படநடிகை தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் வென்டிலேட்டர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அவர் சீக்கிரமாகவே நல்லபடியாக குணமடைந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தமிழ் சினிமாவில் கடந்த 2014 வெளியான பொங்கியலு மனோகரா என்ற படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் தான் நடிகையான அருந்ததி நாயர். விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான் என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இறுதியாக தமிழில் 1000 பொற்காசுகள் என்ற படத்திலும் அவர் நடித்திருந்தார். இந்த நிலையில்தான் நடிகை அருந்ததி நாயர் கோவலம் அருகே ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகையில் பைக் விபத்தில் சிக்கி தற்போது தனியார் மருத்துவமனையில் வென்டிலேட்டர் சிகிச்சை பெற்று வருகிறார் என தகவல்கள் வெளியானது. இந்த விபத்தில் அருந்ததியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது நிலை சற்று தற்போது மோசமாக இருப்பதாகவும் அவருடைய உயிர் போராடி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவருடைய மருத்துவ சிகிச்சைக்கு அதிக அளவில் பணம் தேவைப்படுவதாகவும் அவருடைய தோழி ஒருவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தகவலை வெளியிட்டு பேங்க் டீட்டெயில்ஸையும் வெளியிட்டு முடிந்தளவுக்கு பணம் உதவி செய்யுங்கள், அருந்ததியை காப்பாற்ற வேண்டும், லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுவதாகவும் அவர் ரிக்வெஸ்ட் ஒன்றையும் வைத்திருக்கிறார். தற்போது இந்த இன்ஸ்டாகிராம் பதிவுதான் சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது.